ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. கீழ்ப்பாட்டான மார்கழி திங்களிலே பிராபிய பிராபக அதிகாரி சுரூபங்களை நிச்சயித்து நாராயணனே மோக்ஷமளிக்க வல்லவன் என்று மிக திருடமாக சொல்லப்பட்டது. அதற்கு மேல்பாட்டான இந்த வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்திலே அந்த அதிகாரிகளுக்கு சம்பாவிதமான ஸ்வபாவம், அதாவது உத்தர கிருத்தியாதிகள் சொல்லப்படுகிறது. வையத்து வாழ்வீர்கள், பூலோகத்தில் பார்மைகாந்தியம் என்னும் வாழ்க்கையை பெற்றவர்களே. இது அந்யாபதேசத்தில் கிருஷ்ணன் வாழ்கின்ற காலத்தில் வாழும்படியான பாக்கியம் பெற்றவர்களேன்னு சொல்லுவார். கிருஷ்ணன் வாழ்கின்ற காலத்திலே வாழ்கின்ற பாக்கியம் பெற்றவர்களை விட இந்த பார்மைகாந்தியம் என்னும் ஒரு தன்மையோடு வாழும்படியான பாக்கியம் பெற்றவர்களே என்பது சால பொருந்தும். உத்தரகிருத்தியத்திலே, அதாவது நாம் பிரபத்தி அனுஷ்டித்த பிற்பாடு பாரமைகாந்தியம் என்பது நமக்கு மிக அவசியம் வேண்டியதான ஒன்று. இந்த பாரமைகாந்தியமானது பெண்களுக்கு எப்படி கற்பு அவசியமோ அதைப்போன்று ஒவ்வொரு பிரபன்னனுக்கும் இந்த பார்மைகாந்தியம் என்பது கற்புக்கு ஒப்பானது, அதனால் அது அவசியம் வேண்டும். பிற புருஷர்களை கண்ணாலும் மனதாலும் பார்க்காமலும் நினைக்காமலும் இருத்தலானது எப்படி ஒரு கற்பு அரசிக்கு ஏற்புடையதோ, அதேபோல இந்த பார்மைகாந்தியம் பெற்ற பிரபன்னனுக்கும் எம்பெருமானை அன்றி சுத்ர தெய்வங்களை மனத்தால் நினைக்காமலும் கண்ணால் ஏறிட்டு பார்க்காமலும் இருத்தல் மிக மிக அவசியம். ரேணுகையினிடத்திலே ஜபதக்னி கோபம் கொண்ட அந்த விஷயத்துக்கு காரணம் எது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா இந்த பார்மைகாந்தியத்தினுடைய ஒரு மேன்மையானது நமக்கு தெரிய வரும். சரி, பிரபன்னன் பிற தேவதையும் எம்பெருமானைத் தவிர வேறு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் அவனுக்கு பார்மைகாந்தியம் இருக்கிறது என்றர்த்தம். பயன் கொடுப்பவனும் அந்த பயனுமாக ஆகிறவனும் அந்த பகவான் ஒருவனே. அதாவது பிராபகமும் பிராப்பியமும் பகவானே என்கிற அனன்ய கதித்துவத்துடன் சேர்ந்த ஆகிஞ்சன்யம் நமக்கு எப்பொழுதும் அவசியம் வேண்டும். இப்படிப்பட்டதுதான்
பிரபன்னர்களினுடைய உத்தரகிருத்தியம். இது ஒரு மிகப்பெரிய நோன்பு. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம்னு இதை ரொம்ப அழகாக நாராயண அனுபாகம் சொல்கிறது. பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு, இந்த நாமுங்கிறதுக்கு உத்தரகிருத்தியமாகிற நோன்பை நம் அந்திம காலம் வரையிலே அனுஷ்டிக்கின்ற நாமும், அனன்யார்க சேஷபூதர்களான எம்பெருமானைத் தவிர வேறு எவரையும் ஏறெடுத்தும் பார்க்காத தேவதைகளை எதுவும் அவரிடத்திலிருந்து அபீட்சிக்காத நாமும், நம் பாவைக்கு நமக்கென்னே பகவானால் சொல்லப்பட்ட சரணாகதியான பிரபத்திக்கு செய்யும். இது செய்கிறதுன்னா நாம் கொள்வதும் ஒரு செய்கையே, விடுவதும் ஒரு செய்கையே. அப்போது கொள்ளவும் விடவும் செய்யும், அதாவது பிரவிருத்தி தர்மங்களும், அது கை கொள்ள வேண்டியது நிவிருத்தி தர்மம், விட வேண்டியது பிரவிருத்தி தர்மம். இந்த பிரவிருத்தி தர்மத்தை நாம் கை கொண்டால் புனரபிஜனனம் புனரபிமரணம்னு திரும்ப திரும்ப இடும்பக்குழியில் விழுந்து பிறந்துகொண்டே இருப்போம். அதனாலே அதை விட வேண்டியது. கொள்ள வேண்டியதுன்னு பார்த்தா நிவிருத்தி தர்மமாகிற நமக்கு நம் கர்ம வினைகளை நீக்கி தருகின்ற பிரபத்தி முதலான நிவிருத்தி தர்மங்கள், கிருசைகள், அதற்கு வேண்டிய சடங்குகள் என்னென்ன உண்டோ அவையெல்லாம் கிருசைகள் என்ற பதத்தாலே சொல்லப்படுகிறது. கேளீரோ, இப்போ கேளீரோ அப்படின்னு சொன்னால் அது மூணு வகை. காதால் கேட்குறது, அதுக்கப்புறம் வாயால் கேள்வி கேட்குறது, அதுவும் வாயால் கேட்குறது தானே, கேட்குறது. காதால் ஒருவர் சொல்லுவதை மற்றொருவர் கேட்பது, அதுக்கப்புறம் திருப்பி அவளை கேள்வி கேட்குறது வாயால் கேட்பது. இந்த ரெண்டை காட்டிலும் வசதியானது ஒன்று உண்டு, பெரியவா சொன்னபடி கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பது. அப்போது சொன்னபடி செய்வது. எம்பெருமான் கூட சொன்ன வண்ணம் செய்த பெருமான் அவனுக்கே பேர் காஞ்சிபுரத்தில். ஏன்னா திருமிழி ஆழ்வார் பைனாக பாயை சுருட்டிக்கொள்னா சுருட்டின்றான், விரித்துக்கொள்னா விரிச்சுண்டான். அப்படி பகவானே ஆழ்வார் சொன்னபடி கேட்டான். அதனாலே காதால் கேட்பது வாயால் கேட்பது சொன்னபடி கேட்பதுன்னு இந்த கேட்பதென்பது மூன்று வகையிலே அடங்கும். ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறார், அதை நாம் காதால் கேட்குறோம். அதுக்கப்புறம் அதிலே நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை அந்த ஆச்சாரியனிடத்திலே மிக்க வினயத்துடன் கேட்டு அதுக்கு என்னென்ன சமாதானமோ அதை பெறுகிறோம். அப்படி ஆச்சாரிய உபதேசத்தை நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்ட பிற்பாடு அதை நடைமுறையிலே அனுஷ்டித்து நாம் மிக உயர்ந்த பலனை பெற வேணும். அதனால் கேளீரோ, பார்க்கடலில் பையத்து இன்ன பரமன், திருப்பார்க்கடலிலே கள்ளநித்ரை செய்யும் ஸ்ரீமன் நாராயணன், இவன் ஜகத்ரக்ஷக சிந்தையிலே அவகாஹிதனாக, அது பொய்யுறக்கம், கண்ணை மூடிண்டு யோசிச்சுருக்கான். என்ன யோசிச்சுருக்கான்னா, இவ்வளவெல்லாம் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து காட்டியும் உபதேசித்தும் ஏதோ ஒரு சில ஜீவாத்மாக்கள் தானே சரணாகதி பண்ணிக்கிண்டு நம் திருவடியை அடையிறது. எல்லா ஜீவாத்மாக்களும் உஜ்ஜீவனம் அடையிறதுக்கு என்ன வழின்னு
அப்படியே மனசில் அதை போட்டு சிந்தை பண்ணிக்கிட்டே இருக்கானாம். அப்படி ஜெகத்ரக்ஷக சிந்தையிலே அவகாஹிதனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த நாராயணனானவன் துவயத்தில் பூர்வகண்டத்திலேயும் உத்தரகண்டத்திலேயும் ரெண்டு கண்டத்திலேயும் நன்றாக காட்டப்படுபவன். பூர்வகண்டத்தில் நாம் உபாயமான பிரபத்தியை அனுஷ்டிக்கும்போது ஸ்ரீமானான நாராயணன் அவனுடைய திருவடிகளிலே அனுஷ்டிக்க வேணும். அந்த உத்தரகண்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்திலே பிராட்டியோடு கூடிய எம்பெருமானுக்கு நாராயணனுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேணும். அதனால் அந்த ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலில் பையத்துயின்ன பரமன். பரமன்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா அன்னர், பரம புருஷன், புருஷர்களிலே உயர்ந்தவன், புருஷ உத்தமன், அதான் புருஷோத்தமன். இப்போது நாமளும் பெருமாள்னு சொல்கிறோம், வாய்க்கு வாய் பெருமாள்னு சொல்கிறோம். பெருமாள்னா என்ன? பெரும் ஆள், ஆள்னா புருஷன், பெரும்னா அது உத்தமன். அப்போது பெரும் ஆள் அது இம் ப்ளஸ் ஆ மான் ஆயிடுத்து, அது பெருமாள் அப்படிங்கிற பதம். பெருமாள் கோயிலுக்கு போனேன், பெருமாள் சேவிச்சேன் அப்படிலாம் சொல்கிறோமோனோ, அதுக்கு பெருமாள்னா பரமபுருஷனை, ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயனை, புருஷோத்தமனை அப்படின்னு அர்த்தம். பரமன் அடிபாடி, அடிபாடுவதாவது திருவடிகளிலே சரணாகதி பண்ணி கொள்வது. எம்பெருமான் திருவடிகளிலே, ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளிலே பரசமர்ப்பணம் செய்து கொள்வது. சரி, செய்த பிற்பாடு உத்தரகிருத்தியம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். துவய மந்திரத்தை இல்லை, படுக்கையில் படுத்துட்டு கூட துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணலாம். ஆனால் துவய மந்திரத்தை சதா சர்வகாலமும் அனுசந்தானம் பண்ணப்படாது. பாஷ்யக்காரர் தன்னுடைய சரணாயதி கத்தியத்திலே துவயம் அர்த்த அனுசந்தானேன சகசதா ஏவம் வக்தா யாவத் சரீர பாதமத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு சரிக்கிறார். இப்படி பாடி, அடிபாடி, அடினா எம்பெருமானுடைய கூட்டறிய தாமரை திருவடிகள், அதை பாடி. பாடினா தியாத்வா, மனசாலே சிந்தித்து. திருப்பார்கடலிலே சயனித்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை சதாசர்வ காலமும் தியானம் பண்ணி கொண்டு இந்த துவயமந்திரத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா? ஷீராம்போ நிதிரத்னமண்டப மகாசௌவர்ண சிம்ஹாசனே வாமாங்கே ஸ்திதயா பிரசன்னவதனம் ஸ்ரீகாந்தயா ஆலிங்கிதம் தோர்தண்டாங்கித சங்க பங்கஜகத சக்ரைருதாரஸ்ரியம் த்வாம் நித்யம் கலயாமி ஜன்ப விபுகோலக்ஷ்மீச நாராயணன். அந்த தியானத்தை, தியான ஸ்லோகத்தை சொல்லி துவயமந்திரத்தை ஜபிச்சுக்கிண்டு இருக்க வேணும். அது சுத்தியுடன் இருக்கும்போதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பாடி துவயமந்திரத்தினாலே சரணாகதி பண்ண வேணுங்கிறதையே இந்த பாடிங்கிற பதத்தை சொல்கிறது. நெய் உண்ணோம் பால் உண்ணோம், ஆய்ப்பாடியிலே எது நிரவதிகமாக கிடைக்கிறதோ அதை தியாகம் பண்ண சொல்லுகிறார்கள். இது நெய் பால் என்பது நாம் நினைப்பதான நெய்யும் பாலும் அல்ல. இங்கே சுவாபதேசத்தில் காமக்ரோதம்னு அர்த்தம். நெய்யின்னா காமம், பால்னா குரோதம்.
இப்போ இந்த காம குரோதம் இருக்கே, அது எங்கே கொண்டு விடும் நம்மளை? இந்திரிய சுகத்திலேயும் சிற்றின்பத்தை நாடுதலிலேயும் கொண்டு விடும். அதனால் நெய் உண்ணோம், இந்த காமத்தை அடியோட நாம் வெட்டி எறிவோம். பால் உண்ணோம், எங்களுக்கு குரோதமே ஒரு காலம் இல்லை என்று கொள்ளுவோம். நாட்காலே நீராடி, அதிகாலையிலே நீராடி, ஆன்மீகமாக என்னென்ன விதிச்சிருக்கோ அந்த நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்களை சுஷ்டுவா பண்ணி மையெட்டு எழுதோம். கண்ணுக்கு பிரகாசமான விஷயாந்தரங்களிலே ஒரு காலும் ஈடுபடமாட்டோம். சரீரத்தையும் சென்ட் பூசிக்கிறது, பவுடர் பூசிக்கிறது, ஸ்னோ பூசிக்கிறது, இப்படிலாம் இருந்து சரீரத்தை அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம். மையெட்டு நாமுடியோம், பகவானை அடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட பக்தியோகத்தை ஒரு காலும் அனுஷ்டிக்க மாட்டோம். ஏன்? அது நல்ல வியாபகாலாக இருக்கா? அவளுக்கு பக்தியோகத்தை நிச்சயமாக அனுஷ்டிக்க முடியும், அவ்வளவு சக்தி இருக்குது. இருந்தால் கூட அந்த பக்தியோகத்தை அனுஷ்டிக்காமல் அவர்களும் ஏன் சரணாகதி அனுஷ்டிக்கிறார்னா, ரெண்டு காரணம். ஒன்று, பக்தியோகத்தில் இந்த ஜென்ம முடிவிலேயே இந்த தேக அவசானத்தும் போதே நமக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. நம்மளுடைய பிராரப்த கர்மம் இன்னும் ரெண்டு மூணு ஜென்மங்கள் இருந்தால் அந்த ரெண்டு மூணு ஜென்மங்கள் முடிந்த பிற்பாடு தான் நமக்கு பரமபத பிராப்தி ஏற்படும். அப்போ அது வரைக்கும் நாம் இந்த பக்தியோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பிரபன்னனுக்கு அந்த அவசியம் இல்லை, தேக அவசானத்திலே அவனுக்கு மோட்சம். இது ஒன்று. ரெண்டாவது, அப்படியே இந்த பக்தியோகம் கை குதிர்ந்து வந்தாலும் அதில் ஆயிரம் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன? முதல்ல அவன் பகலிலே மறிக்க வேணும், அப்புறம் சுக்லபக்ஷத்தில் மறிக்கணும், அதுக்கப்புறம் உத்தராயணத்தில் மறிக்கணும். இப்போது ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் தட்சிணாயணம் போயிடுத்து, அப்போ உத்தராயணம் ஆறு மாதம். அந்த உத்தராயணத்திலேயும் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ரெண்டு பக்ஷம் இருக்கா, அப்போது மூணு மாதம் இந்த கிருஷ்ணபக்ஷம் போயிடுத்து, அப்போது சுக்லபக்ஷம் மூணு மாதம்தான் இருக்குது. அதிலேயும் பகல் பாதி ராத்திரி பாதி, அப்போது கணக்கு பண்ணோம்னா ஒரு வருஷத்தில் ஒன்றரை மாதம்தான் பக்தியோக நிஷ்டனுக்கு அந்த அந்த பரமபத பிராப்தி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதை எல்லாத்த காட்டிலும் அந்திம ஸ்மிருத்தின்னு ஒன்று, அது பிரபன்னனுக்கு அவசியம் இல்லை, ஆனால் பக்தியோக நிஷ்டனுக்கு அது அவசியம். அப்படி இல்லைன்னா ஜடபிரதர் மானா பிறந்தார், அந்த மாதிரி நாமளும் எதை நினைக்கிறோமோ அதாக பிறக்கணும். இதனால் இந்த பக்தியோகம் செய்ய உனக்கு சக்தி இருந்தால் கூட அதை அத்திருதியாக விட்டுருன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் சர்மஸ்லோகாதிகாரத்தில் மூண்டாலும் அறியதனில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசைதனை விடுகை திண்மை வேண்டாது சரண நெறிவேறோருகூட்டு வேண்டில் அயன்னத்திரம்போல் வெழ்கி நிற்கும். உன்னாலே செய்ய முடியும்னு தோணினா கூட நீ இந்த அரியதான பக்தியோகத்திலே முயல வேண்டா. சரி, அது பண்ணலாமா வேண்டாமான்னு அதில் ஒரு ஆசை இருக்கே, முன்னமதில் ஆசைதனை விடுகைத்தின் கட்டாயம் பக்தியோகம் பண்ணணுங்கிற ஆசையை விட்டு ஒழின்றார். முன்னமதில் ஆசைதனை விடுகை திண்மை. சரி, இப்போது ஐஷிங்கர்கிட்ட இல்லை ஆண்டவன்கிட்டயோ நாம் சரணாகதி பண்ணிவிட்டோம், அது நிச்சயம் பலிக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பக்தி யோகத்தில் சொல்கிற மாதிரி அந்த பிராணாயாமம் டு
அந்த சமாதி நிலை ஏதோ நம்மளால் முடிஞ்சது அனுஷ்டிப்போமோ அப்படின்னு நினச்சின்னு பண்ணக்கூடாது. வேண்டாது சரண நெறி வேறோர் கூட்டு. இந்த சரணாகதி பண்ணின்றவன் வேற எந்த உபாயத்துக்கிட்டேயும் போகக்கூடாது. வேண்டில் அப்படி போனானால் அயனத்திரம் போல் வெழுகி நிற்கும், அது பிரம்மாஸ்திரம் மாதிரி கட்டுவிட்டு போடும். இப்போது ஆஞ்சநேயரை இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால் கட்டினான். அந்த ராட்சசாலெல்லாம் உடனே என்ன பண்ணால், கயிறு அதுக்கப்புறம் கொடி கிடி எல்லாத்தையும் போட்டு அந்த ஆஞ்சநேயரை கட்டினான். ஹடப்பிரகரப்தமேனு தள்ள அடிச்சுக்கலான் இந்திரஜித்து. ஏன்னா இந்த அஸ்திர கட்டு போயிடுமே, பிரம்மாஸ்திர கட்டு போயிடுமேன்னு. ஆனால் கட்டு போனால் கூட ஆஞ்சநேயன் அதை கட்டுண்டது மாதிரி பவலா பண்ணானா, ஏன்னா ராவணனை பார்க்கணும்னு. அந்த மாதிரி இங்கே மலரிட்டு நாமுடியோம்னு சொன்னால் இந்த பக்தியோகத்தை ஒரு காலம் நாங்கள் அனுஷ்டிக்க மாட்டோம்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், அதாவது இந்த தற்புகழ்ச்சி பேச மாட்டோம், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதான செயலை ஒரு காலும் செய்ய மாட்டோம். சில பேர் இருக்கா காசு கொடுத்து தன்னை புகழும்படியாக மற்றவரிடத்திலே சொல்லுவது. இப்போது குரத்தாழ்வான் ரொம்ப அழகாக சொன்னார், அமர்ஷகரோ நிகர்ஷகான்னு. சுவாமி தேசியனும் இதே கருத்தை, ஆத்மோன்னதிம் பரணி கர்மஷ பீகவாஞ்சான்னு சொல்கிறார். இப்படி மலரிட்டு நாமுடியோம் என்பதனாலே நாங்கள் ஒரு காலம் பக்தியோகத்தை முடிந்தாலும் அனுஷ்டிக்க மாட்டோம், எப்பொழுதும் தற்புகழ்ச்சி கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதான இந்த ரெண்டு அர்த்தத்தையும் சுவாபதேசத்தில் வச்சுக்க வேண்டியது. செய்யாதன செய்யோம், அது எவ்வளவுதான் சாஸ்திர பிரமாணம் இருந்தாலும் கூட நம் பூர்வர்கள் அனுஷ்டிக்காததை ஒரு காலும் அனுஷ்டிக்க மாட்டோம். பகவத் பாகவத அசக்கிய அபசாராதிகளிலே ஒரு காலும் நாங்கள் இழிய மாட்டோம். மனோவாக்கைகி அநாதிகால கர்ம அகிருத்தியகரண கிருத்தியகரண பகவத் அபச்சார பாகவத் அபச்சார சஹ்யாபசார ரூப நானாவித அனந்த அபசாரான் ஆரப்தகாரியான ஆரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதக்ஷமஸ்வேன்றார். இங்கே பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசஹ்யாபசாரன்னு மூணு சொல்கிறான். இதில் அசஹ்யா பகவானிடத்திலே படுற அபச்சாரம் பகவத அபச்சாரம், பாகவதாரிடத்திலே படுற அபச்சாரம் பாகவத அபச்சாரம். அசஹ்யாபச்சாரம்னா பகவானிடத்திலே நாம் படுகின்ற அபச்சாரம் இரண்டு வகை, பாகவதாரிடத்திலே நாம் படுகின்ற அசஹ்யாபச்சாரம் ரெண்டு வகை, ஆச்சாரியனிடத்திலே நாம் படுகின்ற அசஹ்யாபச்சாரம் அது ஒன்று இருக்குது. மொத்தம் ஐந்து விதமான அசஹ்யாபச்சாரங்களை காட்டுறாள் நம் பிரிவா. அதில் பகவான் இதர தெய்வங்களை காட்டிலும் கீழ்ப்பட்டவன் என்பதோ அல்லது இதர தெய்வங்கள் பகவானுக்கு சமம் என்று நினைப்பதோ, அப்போது எம்பெருமானுக்கு சமமானவர்கள் இருப்பதாகவோ அல்லது எம்பெருமானை காட்டிலும் மிஞ்சிய தெய்வம் இருப்பதாகவோ எவன் ஒத்தன் நினைக்கிறானோ அவன் பகவத் அபச்சாரமான அசக்கியாபச்சாரமான பகவத் அபச்சாரத்தை அவன் பண்ணுறான். ரெண்டாவது, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், அங்கே போய் இது எப்படி சிலையே இந்த இது இருக்குது, இது ஒரே கல்லில் பண்ணதா இல்லை இது எப்படி, இது ஒரு பத்தடி கல் இருக்க இது எப்படி இது பண்ணியிருப்பான், இப்படியெல்லாம் அதை கல்லாகவோ அல்லது உற்சவரை சேவிக்கிறோம் விக்கிரகம் அது இது செம்பு இருக்குமா, இதில் ஜாஸ்தி பவுன் இருக்குமா,
இப்படியெல்லாம் விசாரம் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் எம்பெருமானை உலோகம் என்றோ கல் என்றோ நினைப்பதற்கே அது பகவானிடத்திலேயே நாம் படுகின்றதான பகவத் அபசாரம். அதனாலே இந்த ரெண்டு அபசாரத்தையும் பிரபன்னனானவன் நீக்கிக் கொள்ள வேணும். அதனாலே இவைகள் செய்யாதன, அதனாலே நாங்கள் செய்ய மாட்டோம். இப்போது அசஹ்யாபசாரத்திலே பாகவதாரிடத்திலே ஏற்படுறது ஒன்று, அவனு என்ன நம்மளை மாதிரி புள்ள குட்டி இருக்கான், நம்மளை மாதிரி வேலைக்கு போகிறான், கஷ்டப்படுறான், எல்லாம் இருக்குது, இவன் என்ன ஒஸ்தி, நாம் என்ன மட்டும் அப்படின்னு அந்த பாகவதால் ஒரு இதாக நினைக்கிறது. இதை காட்டிலும் கொடியது என்னென்னா, ஒரு பாகவதனை ஜாதிட்டு நான் என்ன வசத்தியான குலம், நாங்கள் நான் அப்படியே நாதமுனிகளை உரிச்சு வச்சு பிறந்தவா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறோமே நம்ம, இது ரொம்ப வேண்டாத விஷயம், இது செய்யக்கூடாத விஷயம், அதனாலே செய்யாதுன்னு செய்யும்னார். இது எப்படி அசக்கியாபச்சாரம்? அது திருமாலையில் ஆழ்வார் சாதிக்கிறார், நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவிலாங்கே அவர்தாம் புலையர் போலும்னு. பறையன்னு கூட சொல்ல புலையர்ன்றார். புலையர்னா அந்த பசுமாட்டை வெட்டி திங்கிறானே அவனுக்கு புலையன்னு பேர். இப்படி அவன் எவ்வளோதான் ஜாதி அந்தணர்களேலும் அப்படியே நாங்கள்லாம் ரொம்ப ஸ்தோத்திரிய பரம்பரை, ஆச்சாரிய புருஷ பரம்பரை அப்படின்லாம் சொல்லிக்கிறானே, அவன் நுமர்களை பழி எம்பெருமானுடைய அடியவர்களை திருமணிட்டுண்டு அந்த எம்பெருமானுடைய திருநாமதேயங்களை சொல்லிண்டு ஆடியும் பாடியும் வர அந்த பகவத கூட்டம் இருக்கே, அதை எவன் ஒருவன் இழிவாக நினைக்கிறானோ அவன் அந்த க்ஷணமே அவன் புலையனாக ஆகிறான், அவனுடைய வர்ணாஸ்ரம தர்மத்திலிருந்து இழிந்தவனாக ஆகிறான்னு ரொம்ப சாஸ்திரம் சுஷ்டுவாக சொல்கிறது. அதனாலே இந்த பாகவதாரிடத்திலே இப்படிப்பட்ட இந்த ரெண்டு அபசாரத்தையும் படப்படாது, அதனாலே செய்யாதன செய்யோ. ஆச்சாரியனிடத்திலே ஏற்படுறதான மிக பெரிய அசக்கியாபசாரம், ஏதோ இவருக்கு நாம் கிஞ்சித் சம்பாவனை பண்ணுறோம், இப்போது நாம் பண்ணுற சம்பாவனைகளை தான் இவர் குடும்பம் காப்பாற்றின்னு இருக்கார், புள்ள குட்டிகளெல்லாம் வச்சுருக்கார், அவளுக்கெல்லாம் ஏதோ பண்ணுறார், இப்போது நாம் கொடுக்கறதுனால தான் அவர் வர்த்திக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியனை பற்றி எவன் நினைக்கிறானோ அவன் அந்த க்ஷணமே நரகத்துக்கு சூப்பர்சானிக் பிளேனில் அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணிட்டான்னு வச்சுக்கணும், அவ்வளவு கூடிய பாப்பம் அது. அதனால தான் அதை அசக்கியாபச்சாரத்தில் சேர்த்தான். செய்யாதன செய்யோ. இப்படிப்பட்ட ஐந்து விதமான அசக்கியாபச்சாரங்களையும் ஒரு காலும் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போது ஸ்வயலாபத்துக்காக பரஹிம்சைகளை ஒரு காலும் பண்ண மாட்டோம். செய்யாதன செய்யோம். தீக்குறளை சென்னோதோம். பர அனர்த்தமான பொய்யை ஒரு காலும் சொல்ல மாட்டோம். வைஷ்ணவர்களை ஜாதியிட்டு குலமிட்டு பாகுபடுத்தி பிரிக்க மாட்டோம். இது ரொம்ப முக்கியம். முன்ன சொன்னமே, ஜாதி அந்தணர்களேலும் அவர்களை பழிப்பராகில் நொடிப்பதோரளவில் அங்கே அவர்தாம் புலையர் போலும்னு இத்த மனசில் வச்சுக்கணும். அதனால் ஒத்தனை ஜாதியிட்டோ இல்லை அவனுடைய குலம் அது இதுன்னு சொல்லி பிரித்து அந்த வைஷ்ணவனை பார்க்கப்படாது. அப்புறம் பர அனர்த்தமான பிறருக்கு ஹிம்சையை கொடுக்கக்கூடிய அந்த பொய்யை ஒரு காலும் சொல்லக்கூடாது. ஐயமும். ஐயம்ங்கிறது ஆச்சாரியாளுக்கு நாம் சம்பாவனை பண்ணுறோமே, அந்த ஆச்சாரிய சம்பாவனை ஐயம். இந்த இது ஆச்சாரிய சம்பாவனையாக இருக்கலாம், இல்லை ஒரு வித்வத் கோஷ்டி சம்பாவனை பண்ணுறோம், வித்வத் சம்பாவனையாக இருக்கலாம், இல்லை ஆச்சாரியனுக்கு உபகாராதிகள்
ஏதாவது இதுனாக்க அது இப்போது மடத்தில் அந்த பெருமாளுக்கு ஏதோ ஒரு வெள்ளி வெட்டில் வாங்கி கொடுக்கறது, இல்லை அந்த பெருமாளுக்கு ஏதாவது ஒரு ஆபரணம் பண்ணி சாத்துறது, இப்படி உபகாரம் பண்ணுறோமே, இது இது கைங்கரியம். அப்புறம் கேட்காமலே கொடுக்கறது ஐயம்னு ஒன்று. இது இப்போது ஆச்சாரிய சம்பாவனை வித்வசம்பாவனைகள் ஐயங்கிறதுக்கு அர்த்தம். ஆச்சாரியனுக்கு உபகாரம் பண்ணுறது அல்லது திவ்யதேசங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது ஐயம். அப்புறம் கேட்காமலேயே அவளுடைய திருவுள்ளம் அறிந்து கொடுப்பதற்கே அதுக்கும் ஐயம்னு பேர். இப்போது உஞ்சவிருத்தி, ஏன்னா கிரகஸ்தனுக்கு பிக்ஷை கிடையாது, அது முதல் முடிவாசிரமத்தாருக்கு தான், பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் தான் பிக்ஷை. இந்த மூணாவது ஆசிரமி இருக்கான வானப்பிரஸ்தன், அவன் காட்டில் இருக்கணும், ஊருக்குள்ளே வரக்கூடாது, அதனால் அவன் எங்கேயோ அங்கே கிடைச்சதை உணர்ந்து கொடுப்பான், பத்தினிட்ட பக்குவம் பண்ணுவான், இல்லையா கைகனியில் பெரிய ஷர்ட்டு தீத்து ஷர்ட்டு கொடுக்க வேண்டித்தான். இப்படி அந்த ரெண்டாவது ஆசிரமமான கிரகஸ்தாசிரமம் இருக்கே, அவன்தான் மற்ற ஆசிரமிகளை வாழ வைக்கிறவன். அப்போது அவ இப்போ சுவாமி தேசியன் கூட கணீர்னு ஸ்தோத்திர பாடத்தை சொல்லுண்டு உஞ்சவிருத்தி வருவார். அப்போது அந்த உஞ்சவிருத்திக்கு ஐயம்னு பேர். பிச்சையும் அது பிச்சை என்ற பிக்ஷாந்தேகின்னு கேட்டதுக்கு அப்புறம் பிக்ஷை போடுறதற்கே அது பிக்ஷை. இது யாருக்கு? அந்த பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியஸ்தர்களுக்கும் தான், அது நமக்கு பொருந்தாது. அப்புறம் இந்த பாகவத கைங்கரியம் அது எப்படி இருக்கணும்னா சத்ருகன்படி போலே இருக்கணும், அதுக்கும் பிச்சைன்னு தான் பேர். இப்போது இந்த பாகவத கை பகவானுக்கு கைங்கரியம் பண்ணால் அவன் பக்தன், அது லக்ஷ்மணன். ராமர் ராமர் கைங்கரியம் பண்ணுறான், அகம் சர்வம் கரிஷ்யாமின், அது லக்ஷ்மணன் படி. அந்த லக்ஷ்மணனுடைய அபராவதாரமான பாதுகையை சிம்மாசனத்தில் வச்சு நந்தி கிராமத்தில் அதுக்கு தினம் திருமஞ்சனம் பண்ணுறான், அது சொல்படி நாட்டை ஆள்றான் பரதன், அதனாலே அவன் பாகவதன். ஆனால் இந்த பக்தன் பாகவதனை காட்டிலும் பாகவதர்களே உத்தமன்னு சொல்கிறது யாருன்னா, அந்த பாகவதனுக்கு எவன் கைங்கரியம் பண்ணுறானோ அந்த பரதனுக்கு கைங்கரியம் பண்ணவன் சத்ருக்னன், அதனாலே அது சத்ருக்னன் படின்னு சொல்லுவார் சாஸ்திரங்களில். அப்போது அது ரொம்ப ஒசந்தது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஆந்தனையும்னா போருங்கிற வரைக்கும் தானம் பண்ணுறது. ஒத்த நம்மக்கிட்ட தானம் கேட்டு பிச்சை எடுத்துன்னு வந்துட்டான்னா அவன் இன்னொத்தன்ட்ட போய் இன்னொன்னை யாசிக்கப்படாது, அப்படி அவனுக்கு சமிருத்தியாக அவனுடைய ஆயுசு பரியந்தம் அவனுக்கு எவ்வளவு பொருள் வேணுமோ அவ்வளவு கொடுத்துட்றது. அப்படி இருந்தால் அதுக்கு ஆந்தனையும்னு பேர். இப்போது பகவத் வைபவத்தையும் பாகவத வைபவத்தையும் சிஷ்யனுக்கு உபதேசித்த பிற்பாடு நாம் ஒன்றும் பெருசாக என் சிஷியனுக்கு பண்ணலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா ஆச்சாரியாள் இருக்காளே, அவளும் அந்த ஆந்தனையிலே அடங்குகிறாள். கை காட்டி ஆச்சாரியன் தன் சிஷ்யனுக்கு தன் ஆச்சாரியனாலே போதிக்கப்பட்ட அனைத்தையும் உபதேசிச்சுட்டான், இது கை காட்டுறது. இப்போ ஒரு வேதவாத்தியர்கிட்ட ஒரு சிஷ்யம் வந்து சேர்ந்தான், பூர்த்தியாக வேத அத்தியனம் ஆயிடுத்து, பதம் கிரமம் கணபரியும் தாயெடுத்து, இந்த கணம் சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு திவ்ய பிரபந்தம்
வாசிக்கணும்னு ஆசை. அவனை இதோ அந்த சுவாமி அடியனுடைய ஃப்ரெண்டு தான், அவர் பகதூஷிய காட்சியம் பண்ணிருக்கார், நீ அவர்கிட்ட போ அப்படின்னு கை காண்பிக்கிறது. அது சத்பாத்திரங்களை பிற ஆச்சாரியர்களிடம் அனுப்புவதற்கே அதுவும் கை காட்டுவது. கை காட்டி உய்யும் ஆறு, அதாவது பிழைக்கும் வழியை சொல்கிறது. ஆறுனா வழி, உபாயம். உய்யும்னா பிழைப்பது. அப்போ பிழைக்கிற வழியை காட்டுறது. இப்போது சுமங்கலிகளுக்கு உய்யுமாறு எது? மெட்டி. அவள் கண்ணில் இட்டுக்கிறாளே மெய், மூக்குத்தி, திருமாங்கல்யம், நெற்றியிலே இட்டுக்கக்கூடிய அந்த குங்குமம் அல்லது திலகம், அவள் தலையிலே சூடிக்கொள்கிற புஷ்பம். இப்படி ஆறு மங்கள பொருள்கள் சுமங்கலிக்கு உய்யுமாறு. இப்போது திருக்கட்சி நம்பிகள் ராமானுசருக்கு சொன்ன வார்த்தைகள் ஆறு. இப்போது உய்யுமாறு இந்த ஆறை நாம் தெரிஞ்சுக்கிண்டு அதன்படி நாம் உய்ய வேணும். அதனாலே அது உய்யுமாறு. அதுக்கப்புறம் இந்த ஷடாங்க பிரபத்தின்றாலே ஐந்து அங்கங்களுடன் அங்கியுமான இந்த பிரபத்தியும் சேர்ந்து ஆறு. அப்போது இந்த ஷடாங்க பிரபத்தி அது ஆறு. ஷட்பதங்கள் கொண்டதான துவய மந்திரம் ஆறு. இப்போ அந்த துவய மந்திரத்தில் மொத்தம் 25 எழுத்துக்கள். அது கடவல்லியில் அதுக்கு அழகாக அதே சொல்லிருக்கு எல்லாம். அதில் பூர்வகண்டத்துக்கு 15, உத்தரகண்டத்துக்கு 10 அக்ஷரம், ரெண்டும் சேர்த்தா 25 அக்ஷரம். அதில் இந்த பூர்வகண்டம் உத்தரகண்டம் ரெண்டு இதையும் சேர்ந்தது தானே துவய மந்திரம். அதில் ஸ்ரீமன் நாராயண சரணௌ அப்படின்றது இப்போ மந்திரத்தை பூர்த்தியாக சொல்லக்கூடாது, அதனால் விட்டு விட்டு சொல்கிறேன் அடியன். ஸ்ரீமன் நாராயண சரணவுங்கிறது ஒரு பதம், சரணம் ரெண்டாவது, பிரபத்யே மூணாவது, ஸ்ரீமதே நாலாவது, நாராயணாய அஞ்சாவது, நமஹா ஆறாவது. இப்படி இந்த ஷட்பதங்கள் கொண்டது. அதான் சுவாமி தேசிகன் இரகசிய பதவின்னு ஒரு சில்லற ரகசியம், அதில் கடைசியில் சாயிக்கிறார் பாசுரத்தில் திருக்குறள் மாதிரி ரொம்ப அழகான பாசுரங்கள். அதில் மூன்றில் ஒரு மூன்றும் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர்னர். நமக்கு துயர் இது இந்த சம்சார பந்தத்தில் மாட்டின்னு தவிக்கிறோமே அதானே. அப்போது இந்த துயராகிய சம்சாரம் நம்மளை போ விட்டு நீங்கி நாம் பரோபதம் அடையணும்னா என்ன பண்ணணும்? மூன்றில் ஒரு மூன்றும் இரகசிய திரையத்திலே மூன்றிலே ஒரு மூன்றும் பிரணவம் நமசு நாராயணாய அப்படின்றதான அந்த மூன்று பதங்கள் கொண்ட திருவிஷ்டாட்சரம் இருக்கே அதுவும், மூவிரண்டும் இந்த ஆறு பதங்கள் கொண்டதான பிரபத்தி. இப்போ சொன்னமே இப்போ பிரபத்தி மந்திரம் அல்லது ஷரணாகதி மந்திரம் அல்லது துவயம்னு சொல்கிறோமே, இந்த ஆறு பதங்கள் கொண்ட மந்திரமும் மூவிரண்டும், இது மூவிரண்டு, முன்னான்கும் 3×4 12, அது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் ஷரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியா மோக்ஷ இஷ்யாமி மா சுசகா. இப்போது இந்த சர்வங்கிறது பின்னால் பதத்தோட சேர்ந்து சமஸ்த பதமாக, அது ஒரே பதமாக தான் அதை கொள்ளணும், அதுதான் வியாக்கரணம். அதனால் அது அப்படி இந்த ரெண்டு சர்வ விரதோனும் அந்த ரெண்டு சர்வையும் பின்னால் பதத்தோட சேர்த்துட்டுனா அது 12 பதம் உள்ளதான இதாக வந்துடும். எது சரம ஸ்லோகம். அதனால் முன்னான்கும் இது நமக்கு ஆச்சாரியன் காலக்ஷேபம் பண்ணி நம்ம மனசில் நன்னா பதிச்சுண்டு அது தோன்றித்தானால் தொலையும் துயர், நம்மளுடைய சம்சாரமாகிறது போயிடும் அப்படின்றார்.
இதில் இந்த திருப்பாவையே எடுத்துங்கோ, இதில் ஆறு ஐந்துகள் இருக்குது. இதில் செய்ய வேண்டியவை ஆறு, செய்யக்கூடாத ஆறுன்னு சொன்னான். பரமன் அடிபாடுதல், நாட்காலே நீராடுதல், ஐயம் பிச்சை ஆந்தனை கை காட்டுதல்ங்கிறது செய்ய வேண்டியதான ஆறு. செய்யக்கூடாததான ஆறு, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம்னு சொன்னாலே இந்த ஆறும் செய்யக்கூடாத ஆறு. எண்ணி எண்ணின்னா நினச்சி, இந்த ஆறை எண்ணி ஷட்பதமுள்ள துவயத்தை நினைக்கணும். எப்போதும் அந்த துவயத்தினுடைய பொருளை நினைக்கணும், அதை ஜெபிக்கணும். உகந்து சந்தோஷத்தோடு நாம் இப்படிலாம் பண்ணால் இருப்போம்னு சர்வ நிச்சயமாக ஆண்டாள் சொல்கிறார். இந்த பாசுரத்தாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சுரூபமானது எப்படி இருக்க வேணும், அவனுடைய உத்தரகிருத்தியம் எப்படி இருக்க வேணும் என்பதை காட்டப்பட்டது. இதில் மார்கழி திங்களில் பரரூபத்தை அனுபவித்தோம். இங்கே வியூகரூபமான இரண்டாவது நிலை சொல்லப்படுறது. இதில் இந்த பரவாசுதேவன் வியூகவாசுதேவனாக ஆனான். அந்த வியூகவாசுதேவன் தன்னிடமிருந்து மூன்று பேரை பிறப்பித்தான், சங்கிருஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன். இந்த பரவாசுதேவனத்திலேந்து வந்ததான ஷாட்குண்யம், அதாவது இந்த ஆறு குணங்கள் இருக்கே, அது வியூகவாசுதேவன்கிட்ட வந்தது. ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ்னு இந்த ஆறும். இதை சங்கர்ஷ்ணன்கிட்ட ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்தான், பிரத்யும்னன்கிட்ட ஐஸ்வர்யத்தையும் வீரியத்தையும் கொடுத்தான், அனிருத்தன்கிட்ட தேஜஸையும் சக்தியையும் கொடுத்தான். இப்போது இதை தான் நாம் அந்த சங்கிருஷ்ண ரூபத்தில் இருக்கிறது தான் சிவன் சொல்கிறோம், பிரத்யும்னு ரூபத்தில் இருக்கிறது தான் நாம் பிரம்மான்னு சொல்கிறோம், இந்த அனிருத் ரூபத்தில் இருக்கிறது தான் விஷ்ணுன்னு சொல்கிறோம். அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தி இது என்னமோ மூணு பேரும் ஒன்றுன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் இல்லை. ஆழ்வார் கூட முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர்வண்ணன்னு அந்த பெருமாள் தான் மோஸ்ட்லி அங்கேயே காட்டு போட்டார். இப்படி இந்த ஷாட்குண்யங்களான ஞான பல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜகான்னு சொல்லப்படுறதான இந்த ஆறும் சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாதிகள்கிட்டே ரெண்டு ரெண்டாக கொடுக்கப்பட்டது. இப்போ இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சங்கர்ஷ்ணன் அவர் என்ன சம்ஹாரமூர்த்தி தானே, அவருக்கு பலம் வேணும், ஒருத்தன் அடித்து நொறுக்கணும்னா பலசாலியாக இருக்கணும், சரி ஞான எனத்துக்கு அப்படின்னா இப்போது அவன் பெரிய அக்கௌண்ட்டாக இருக்கணும், நல்ல ஏபிள் சிஏவாக இருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு மாதிரி இருக்கணும். அப்போ அது நல்லா கணக்கு போட தெரியணும். ஏன்னா ஒரு ஜீவன் இதுக்கு முன்னால் பிறவி வரைக்கும், இவன் பிறக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் போன பிறவி அந்திம பரியந்தம் எவ்வளவு பாபம் அவனுக்கு பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு புண்ணியம் பேலன்ஸ் இருக்குது, இப்போ இந்த ஜென்மத்தில் எவ்வளவு பாபம் பண்ணிருக்கான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கான், அந்த பழசு பாப புண்ணியங்களோடு இந்த பாப புண்ணியங்களை கூட்டி இந்த ஜென்மத்தில் எவ்வளவு புண்ணியத்தை செலவழிச்சிருக்கான் எவ்வளவு பாபத்தை கழிச்சிருக்கான் அதை கழித்து ஒரு இது தொகை வருமோனோ, அந்த தொகையை தான் நிகர இருப்பா, அடுத்த ஜென்மத்துக்கு அது ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கணும், அதுக்கு நல்ல கணக்கு போகணுமே, அதனால தான் ஞானத்தை கொடுத்தான். அதான் ஞானமிச்சே சங்கராத்துனா. ஐஸ்வர்யம் வீரியம், இந்த ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் யார் ஐஸ்வர்யம் பிரம்மாவுடையது, அதனால் அந்த ஐஸ்வர்யத்தை கேட்கவே வேணாம். வீரியம் பிரஜோத்பத்தி, அதுக்காக வீரியம் வேணும். அந்த சுக்ல சோழ கணப்பிரதான வீரியம்ங்கிறது, அந்த வீரியம் இருந்தால் தானே பிரஜோத்பத்தி ஆகும், அதனால் அந்த வீரியம் வேணும். ஆனால் ஒருத்தனை காப்பாற்றக்கூடிய சக்தி
யார்கிட்ட பகவான் தானே வச்சுட்டார். இப்போது ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோம்னா, ஒரு ஆண் பெண் சேர்க்கையில் ஒரு க்ஷணகாலத்தில் ஒரு குழந்தை தோன்றிடுறது. அதே மாதிரி ஆன்றான் மாற பிடிச்சிக்கிறான், ஹார்ட் அட்டாக் போயிட்டார்னு விட்டான், அதனால் க்ஷணகாலத்தில் மரணமும் ஏற்படுறது. ஆனால் இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் நடுப்பில் ஒருத்தன் 90 வயசு வாழறான்னு வச்சுங்கோ, இந்த 90 வயசையும் அவன் அத்தனை வருஷமும் அவன் வாழறான அந்த வாழ்க்கையை காப்பாற்றுறவன் யார்? பகவான். இப்போது ஒரு மேலதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவா, சுலபமாக இருக்கிறத தங்கிட்ட வச்சுன்னு கஷ்டமாக இருக்கிறத மற்றவாழ்கிட்ட தள்ளுவா சபார்டினேட்ஸ்கிட்ட. பகவான் அதுக்கு எதிரிட கஷ்டமான ரக்ஷணத்தை தான் வச்சுக்கிண்டு அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த சிருஷ்டி சம்ஹாரம் ரெண்டையும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கொடுத்தார் அப்படின்னு. இந்த ஷாட்குண்ணியங்களான ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜகாங்கிறது இந்த பாசுரத்திலே பிரதிபாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி, சதமகமணி நீலாசாருகல் ஹாரகஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திரவாசல்யந்தி அனகவினிதாபிராகிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.